ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முன்பு 5 வீடியோ போடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீடியோவும் ஒரு விதமான கான்செப்டை பற்றி நம்ம பேசினோம். இப்போ ஒரு மனிதனுடைய, இதற்கு முன்பு வீடியோவில் நிறங்களை பற்றி பேசணும், அதற்கு அடுத்ததாக அந்த நிறங்களை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு எந்த விதமான நோய்களை தடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். அவர் பச்சை நிறத்தை பற்றி, மஞ்சள் நிறத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ அவருடைய பிறந்த டேட்டா, அதே நபர், ராஜாங்கிற நபர், 2/12/1972, 9:40 AM பிறந்ததுதான், பிறந்த இடம் ஈரோடுங்கிற இந்த நபருக்கு நம்ம இப்போ பார்க்குறோம். அவருக்கு வாழ்வில் என்ன விதமான உடல் உபாதை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இவருக்கு என்ன மாதிரி உடல் உபாதை அப்படின்னு இங்கே நம்ம கிளிக் பண்ணோடனே இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. இவர்களுக்கு ஜீரண கருவிகள், மூத்தரக்காய்கள் சம்பந்தமான நோய்கள் விரைவில் ஏற்படும், ஜீரண கோளாறு, நீரழிவு முதலியவைகளை இவர்களுக்கு வியாதிகள் பெரும்பாலும் இந்த நோய் பற்றுகிறது. சோம்பல் வருவதற்கு காரணம் உடல் உழைப்பின்றி வாழ்வதே. கண்ணில் நீர் வடிவதும் கண் நோய் ஏற்படும் காரணமாகும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70% பேருக்கு வந்து ஜீரண கருவி மூலம் ஜீரண உறுப்புகள் அல்லது இன்றைய அதிகமாக இருக்கக்கூடிய நீரழிவு நோய், அதாவது சுகர் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. கண்ணில் நீர் வடிவது, இந்த மாதிரி ஏதோ இந்த 3 நோய்களில் ஏதோ ஒரு நோய் வந்து இவர்களுக்கு உள்ளாகிறார்கள். இந்த 3 நோய்கள் சொல்லக்கூடிய ஜீரணக்கோளாறு, நீரிழிவு, இது சம்பந்தமான உபாதைகள் அவங்களுக்கு வருகிறது. இதுக்கு காரணம் என்னென்றால் இவர்கள் உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. உடல் உழைப்பே இல்லாமல் ஒரு ஆபீஸ் வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி மூளைப்பழுவு வேலை மட்டும் செஞ்சுருக்கிறதுனால இவங்களுக்கு இது சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடிய காரணமாக இருக்கிறது. இந்த வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து இந்த உணவை தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் என்ன உணவை தேர்ந்தெடுத்தா இந்த நோயிலேருந்து நாம் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான, அப்போ அந்த உணவை நாம் கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இவங்களுக்கும் அப்டேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ இவருக்கு மற்ற உணவுகளோட திரவ உணவுகளை இவர்கள் அதிகம் விரும்பி சாப்பிடுவார்கள். காப்பி, தேயிலை, சாராய வகைகளை மிதமிஞ்சிய அருந்த நேரிடும். இவர்கள் குடிப்பழக்கம் ஏற்பட்டு விட்டால் பின்னர் திருந்துவது கடினம், தனியாத தாகம் தோன்றும். இவர்கள் சாரத்துக்கு நீர் அதிகம் தேவை. அடிக்கடி நீர் பருகுதால் நலம் உண்டாகும். உணவில் நீர் பண்டங்களையும் பூசணி, பரங்கி, வெள்ளரிக்காய் முதலிய காய்களை, முட்டைக்கோஸ், முளைக்கீரை மற்றும் எல்லா கீரைகளையும் வழக்கமாக சேர்த்து வருவது நலம். பழங்களில் முலாப்பழம், தர்பூசணி, வாழைப்பழம், மாதுளை, மங்குஸ்தான் முதலிய நன்மை தரக்கூடிய பழங்களை இங்கே சாப்பிட்டு வரலாம். ஆரோக்கியத்தை விருத்தி செய்யக்கூடிய வல்லாரை, இது நீரிழிவு நோய் வராமல் தடுக்கும், ஆயிலை வளர்க்கும். இதை சாப்பிட்டு வந்தால் சாரம் உஷ்ணம் நீங்கும். இப்பச்சிலை காம்பில் தோன்றும் வெள்ளையான பாகம் சர்க்கரை நீரிலிருந்து பிரிக்கும் தன்மையுடையது என ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். முருங்கைக்கீரையும் சமைத்து கொண்டால் சிறுநீரில் உள்ள சர்க்கரை வெகுவாக குறைந்துவிடும். தாமரை கிழங்கு பொதுவான நன்மை தரும். பொதுவாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது மெயினாக வந்து 2 எண்ணில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு நீரிழிவு நோய்க்கான வாய்ப்பு 80% உள்ளது. அதனால் இந்த மாதிரி உணவு வகைகளை அவங்க எடுக்கும்போது நீரிழிவுலேருந்து அவங்க தக்காத்தி கொள்ளாங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த உணவு வகைகளை அவங்க சேர்த்தும் போது அவங்களுக்கு நீர் சக்தி, அதாவது சந்திரனுடைய கான்செப்டில் பிறந்திருக்கிறதுனால சந்திரன் என்று சொன்னாலே அது ரத்தத்தை குறிக்காட்டக்கூடியது. ரத்த ஓட்டத்தை, ரத்தத்தினுடைய செயல்பாடு, அதாவது ஸ்பீடாக போதா முள்ள போதாங்கிறத காட்டக்கூடிய ஒரு செயல்பாட்டை காட்டக்கூடிய எண். 2 எண், இந்த 2 எண் என்ன சொன்னீங்கன்னாவே தேய்ந்து வளரக்கூடிய எண், அதாவது நிலவு தான் 2 எண்ணை சொல்லுவோம்.
இப்போ சந்திரன் வளர்ந்து தேயக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது, அதில் வளர்பிறையில் பிறந்திருக்கு இந்த சந்திரகன் ஒரு மாதிரி செயல்படும், தேய்விரையில் பிறந்திருக்கு ஒரு மாதிரி செயல்படும். அப்போ இந்த தேய்விரையில் பிறந்திருக்கும் வளர்பிறையில் பிறந்திருக்கு என்ன வித்தியாசம்னா, வளர்பிறையில் பிறந்தையும் வளர்ந்து பின்னாடி தேய்ந்து விடுவார்கள். 30 வயது வரைக்கும் அவங்க வளர்ந்து கொண்டு வருவார்கள், 30 வயதுக்கு மேலே அவங்க வாழ்க்கையில் அப்படியே படிப்படியாக தேய்ந்து கொண்டு இருப்பார்கள். இதே தேய்விரையில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 30 வயது வரைக்கும் தேய்ந்து கொண்டே இருப்பார்கள், 30 வயதுக்கு பின் அவர் வளர்வார்கள். இது நிறையா ஜாதகங்களுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இவங்க வந்து உணவு இந்த மாதிரி எடுத்துக்கலாம், நோய்க்கான ஒரு காரணத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க, மீண்டும் கிளிக் பண்ணுறேன். இது நோய்க்கான காரணம், அவங்களுக்கு அதுக்கு தகுந்தமான உணவு எடுத்துட்டான். இதில் வந்து தக்காத்து கொள்ளாங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதற்கு அடுத்ததாக இவருக்கு என்னென்ன வருடங்கள் ப்ளஸ்ஸாக அல்லது மைனஸாக தருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இவர் 1972 பிறந்திருக்கிறார். இவருக்கு 1991 வரைக்கும் ஒரு லைஃப், 91லேருந்து 2011 வரைக்கும் ஒரு லைஃப், 11லேருந்து 2015 வரைக்கும் ஒரு லைஃப், 15லேருந்து 2023 வரைக்கும் ஒரு லைஃப், 23லேருந்து 30 வரைக்கும் ஒரு லைஃப், 30லேருந்து 35 வரைக்கும், 2035 வரைக்கும் ஒரு லைஃப், 2035லேருந்து 2045 வரைக்கும் ஒரு லைஃப், 2045லேருந்து 2058 வரைக்கும் ஒரு லைஃப், 2058லேருந்து 2069 வரைக்கும் ஒரு லைஃப், 2069லேருந்து 2089 வரைக்கும் ஒரு லைஃப். இதுதான் ஒரு 100 வருடங்களான ஒரு லைஃப்பில் மாறக்கூடிய, அதாவது ட்ராக் மாறக்கூடிய காலம். என்னுடைய கஷ்டம் எப்போ தான் தீர்வுன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா, இது வரைக்கும் இந்த கஷ்டம் இருக்குது அதுக்கு மேலே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ட்ராக் மாறக்கூடிய ஒரு காலம், ஒவ்வொரு விதமான ட்ராக் மாறி மாறி பயணம் பண்ணிட்டு போவோம். முதல்ல ஒரு ஊரில் இருப்பாங்க, மறுபடியும் இன்னொரு பக்கம் போவாங்க, அதே மாதிரி முதல்ல ஒரு தொழில் செய்வாங்க, அந்த காலகட்டத்துக்கு மேலே இன்னொரு தொழில் செய்வாங்க, இப்படி இந்த ட்ராக் மாறிக்கிட்டே இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ ட்ராக் மாறும். இதுக்கு வந்து திருப்பு முனை வருடம்னு சொல்லுவாங்க, திருப்பு முனை, ஒவ்வொரு வாழ்க்கையில் டர்னிங் பாயிண்ட், அதாவது ஒரு டர்னில் பாஸ் ஆகிற மாதிரி டர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எப்பப்போ ஒரு மனிதனுக்கு திருப்பு முனை வருங்கிறத நம்ம எளிமையாக அறிஞ்சு கொள்ளலாம் இந்த கணிதத்தின் மூலமாக. இந்த திருப்பு முனை வருடங்கள் அந்த ஜாதகத்தில் லாக்கிங் டைம் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது அருமையான திருப்பு முனையாக மாறும். அதாவது பார்த்திங்கன்னா, இவருக்கு 91 12 மாதம் பிறந்திருக்காரு. அப்போது 91 12 to 92 12 வரைக்கும் ஒரு வருடமாக வரும், 91 பிறந்தோடனே வராது, அவர் 12வது மாதத்தில் தான் இந்த வருஷத்தை ஏடாகும். அப்போது 91 12 to 92 12 வரைக்கும் அவருக்கு ஒரு வருடம், அந்த வருடத்தில் அவருக்கு லாக்கிங் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அதாவது நம்ம சொன்னோம்ல, கோச்சாரம் வேலை செய்யாத காலமாக இருந்ததுன்னா அவருக்கு அது ஒரு நல்ல காலமாக அமையும். அந்த அதுக்கு முறைதான் அவர் வாழ்க்கையில் திருப்பு முனை அடையும். அதே வந்து கோச்சாரம் வேலை செய்யக்கூடிய காலமாக இருந்தால் அதுவும் ஒரு திருப்பு முனை, அது நெகட்டிவான திருப்பு முனையாக இருக்கும். கோச்சார காலம் வேலை செய்யும் போது ஒரு மனிதனுக்கு திருப்பு முனை வருடம் வந்தால் அது நெகட்டிவான திருப்பு முனை. அதே திசாபுத்தி வேலை செய்யும்போது திருப்பு முனையான வருடங்கள் வந்தால் அது பாசிட்டிவான ஒரு திருப்பு முனையாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தில். இது நம்ம வாழ்க்கையில் எப்பப்போ திருப்பு முனை வருது, அந்த காலத்தில் கோச்சாரம் வேலை செய்கிறதா திசாபுத்தி வேலை செய்கிறதாங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஒரு திருப்பு முனை. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திருப்பு முனை வருடத்தில் ஒரு தொழிலுக்கு போவார், அதுக்கு முறை அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைவார், அப்போ அவருக்கு தசாபுத்தி வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதே அந்த காலத்தில் தான் நான் விட்டுட்டு வந்தது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லுவார், அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு கோச்சாரம் வேலை செஞ்சுங்கிறது பொருள். இப்போ கோச்சாரம் வேலை செய்யும்போது திருப்பு முனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, திசாபுத்தி வேலை செய்யும்போது திருப்பு முனை ஏற்றுக்கொள்ளலாங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.